இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் மிக முக்கிய பங்காற்றிய அரசியல் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். ஆனால் கடந்த 50-55 ஆண்டுகளாக அவர்கள் சுதந்திர தினத்தையும் கொண்டாடியது கிடையாது. இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், இவ்வளவு காலம் அதை புறக்கணித்தீர்களே, கொண்டாடவில்லையே, அதற்கு என்ன காரணம்? அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம். ஒரு சின்ன உதாரணமே போதும், காங்கிரஸிற்கு ஆள தெரியும், பாரதிய ஜனதாவிற்கு பேசத்தான் தெரியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாளிகை உள்ளார ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கு அவர் என்ன சாலமன் பாப்பையாவா? எதுக்கு அங்கே போய் பட்டிமன்றம் நடத்துகிறாரு? அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அவர் செய்யலாம், அதற்கு மேலே அவர் தலையிடுவது தவறு. அது வந்து மகாராஷ்டிராவுக்கு பொருந்தும், பிற மாநிலங்களுக்கு பொருந்தும், தமிழகத்தில் அது நடைபெறாது. இந்தியாவினுடைய பவள விழா சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக தமிழகத்திலும் இந்த நடைபயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தற்பொழுது நிகழ்கிற வரலாறு காணாத விலை உயர்வு, பணவீக்கம், பொருள்களுக்கு பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கடுமையான ஜிஎஸ்டி வரி, விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்கள், இவைகளெல்லாம் மக்களிடையே எடுத்து சொல்வதற்காக இந்த நடைபயணத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் மிக முக்கிய பங்காற்றிய அரசியல் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். பொதுவுடைமை கட்சிகளுடைய பங்கும் மகத்தானது. ஆனால் இந்தியாவில் எங்குமே இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள், ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பஜ்ரங்கதளை சார்ந்தவர்கள், அல்லது ஆர்எஸ்எஸ் முகாமில் இருக்கிற எந்த பிரிவும் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியது. ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் இதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாட முயற்சிக்கிறார்கள். வீடு வீடாக தேசிய கொடியை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி தான், இப்பொழுதாவது தேசிய கொடியின் பால் அவர்களுக்கு மரியாதை வந்திருக்கிறதே என்கிற வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், நாங்கள் அதை எதிர்க்கல. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது நாக்பூரில் ஒரு முறை கொடியேற்றினார்கள். அதன் பிறகு வாஜ்பாய் பிரதமரான பிறகு ஒரு முறை கொடியேற்றினார்கள். ஆனால் கடந்த 50-55 ஆண்டுகளாக அவர்கள் சுதந்திர தினத்தையும் கொண்டாடியது கிடையாது. இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், இவ்வளவு காலம் அதை புறக்கணித்தீர்களே, கொண்டாடவில்லையே, அதற்கு என்ன காரணம்? அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம். நீங்கள் இவ்வளவு காலம் கொண்டாடல, ஆனால் இப்போ மட்டும் ஏன் கொண்டாடுறீங்க? என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு? அப்படின்னா ஏன் கொண்டாடலங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லணும். விலைவாசி உயர்வு. பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $108 விற்று, அன்னைக்கு ₹70 பெட்ரோலை கொடுத்தார் மன்மோகன் சிங். ஆனால் இன்னைக்கு $60-$80 தான், அந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு கச்சா எண்ணெய் விற்கிறது. ஆனால் அவங்க ₹100 பெட்ரோல் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சின்ன உதாரணமே போதும், காங்கிரஸிற்கு ஆள தெரியும், பாரதிய ஜனதாவிற்கு பேசத்தான் தெரியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் வந்துங்க, நண்பர்கள் பிரிந்திருந்தார்கள், இப்பொழுது மீண்டும் இணைகிறார்கள். நீங்கள் லாலுவும் நிதிஷும் மிக சிறந்த நண்பர்கள். அவர்களுக்குள் சிறு பிரிவு ஏற்பட்டது, அந்த பிரிவை இன்றைக்கு நிதிஷ் சரி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செக்குலர் பார்ட்டிஸ், மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்கின்றன என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. மகாராஷ்டிராவில் அவங்க அந்த தவறை செய்தார்கள். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனுடைய முதல் வெற்றி பீகார். ஆளுநர் ரவி அவர்கள் புலனாய்வுத்துறை பின்புலமுடைய ஒருவர் தமிழகத்திற்கு வருவது அவ்வளவு உசிதமான விஷயம் அல்ல. நீங்கள் ஆளுநருக்கு என்று சில வரம்புகள் இருக்கின்றன. நீங்கள் ஆளுநர் மாளிகை உள்ளார
ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கு அவர் என்ன சாலமன் பாப்பையாவா? எதுக்கு அங்கே போய் பட்டிமன்றம் நடத்துகிறார்? அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அவர் செய்யலாம். அதற்கு மேலே அவர் தலையிடுவது தவறு. அது வந்து மகாராஷ்டிராவுக்கு பொருந்தும், பிற மாநிலங்களுக்கு பொருந்தும். தமிழகத்தில் அது நடைபெறாது, அது சாத்தியம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதசார்பின்மை என்கின்ற கோட்பாட்டில் உறுதியாக நிற்கிறார். பாரதிய ஜனதாவிற்கு எதிரான, மோடிக்கு எதிரான கொள்கைகளை அவர் உரக்க பிரகடனப்படுத்துகிறார். இந்தியாவிலேயே இன்றைக்கு பாரதிய ஜனதாவை வலிமையாக எதிர்க்கிற முதல்வர்களில் முதன்மையானவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கு தமிழக அரசு இந்த விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என்பதற்கு காரணம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த உதய் திட்டம்தான். எனவே அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிறது. ஆனாலும் கூட என்னுடைய கருத்து, அதற்கும் ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க நாம் முயற்சிக்கிறோம். வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் தன்னுடைய நடைபயணத்தை ஆரம்பித்து காஷ்மீர் வரை நடைபெறுகிறார். மொத்தம் 148 நாட்கள் அவர் நடைபயணம் செய்கிறார். இது வந்து வெற்றியை உறுதி செய்வதற்கான நடைபயணம். வெறும் வெற்றிக்காக மட்டுமல்ல, தேர்தல் வெற்றி மட்டுமே ராகுல் காந்தி அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதற்கு மேலாக இந்தியாவில் பல்வேறு விதமான ஜனநாயக சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய நடைபயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார்.